சரவணா ஸ்டோரி, எல்லை டைமண்ட், எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்ட ஆலோசகர்களோடு பலவற்றை பேசினாலும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிவி டிபேட்டில் சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் வட்டக்கழகத்தின் சார்பில், ஒன்றிய கழகத்தின் சார்பில், நகரக்கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில், நிர்வாகிகள் சார்பில், தமிழகம் முழுவதும் ஒரு பெட்டியை வைத்து அங்கே அண்ணன் ஓபிஎஸ் பெயரையும் இங்கே தகராறு செய்து கொண்டிருக்கின்ற இபிஎஸ் பெயரையும் வைத்து பெட்டியை வைத்தால் அப்பொழுது தெரிந்துவிடும் தொண்டர்களும் மக்களும் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று. அதுதான் நடக்கும். ஆகவே அதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இறங்கி வந்து பேசுவதற்கு தயார் என்கின்ற ஒரு மாபெரும் முழக்கத்தை அண்ணன் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கட்சி உடைய வேண்டாம், கட்சி தொண்டர்கள் இரத்தம் சிந்த வேண்டாம், இந்த கட்சி தொண்டர்கள் தெருவிலே நிற்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அமைதியாக அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியிலே இந்த தெளிவான கொள்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் என்ன சார் காரணம், எதுக்கு இன்னொரு ஒற்றை தலைமைன்னு யார் ஆரம்பிச்சது? இதை ஜெயக்குமார் ஆரம்பிச்சது. இது யார் கேட்டாங்க? இதை நான் ஒரே கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? இந்த கேள்விக்கு இந்த துரோகி நயவஞ்சகம் செய்த முனுசாமியில இருந்து ஜெயக்குமாரால் இருந்து ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியாது. என்ன தவறு செய்தார் அவர்? அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? என்ன தவறாக நடந்து கொண்டார் சொல்லுங்கள். எல்லா தியாகமும் பண்ணிட்டார். எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்துட்டார், முதலமைச்சரை விட்டு கொடுத்தார், எங்களை விட்டு கொடுத்தார், எல்லாம் பண்ணார். என்ன தவறு செய்தார் என்பதுதான் எனது கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லட்டும். விட்டு கொடுக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும்னா என்னத்தை விட்டு கொடுக்கறது? இனிமேல் அவரிடம் இருப்பது சீஃப் ஒருங்கிணைப்பாளர். விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்கண்ணா. இந்த கூலி படைகளுக்கெல்லாம் அஞ்சுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சந்திப்போம், நோ ப்ராப்ளம். 23ஆம் தேதி பொதுக்குழு நடக்குமா? நடந்தா சார் கலந்து போறா ஒருங்கிணைப்பாளர்? அண்ணன் என்ன செய்ய போகிறார், கலந்து கொள்ள போகிறாரா, என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் அண்ணன் அவர்கள் தான் முடிவெடுத்து சொல்ல வேண்டும். பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். அஇஅதிமுக அவர் தலைமையிலே வழி நடத்தப்படும், அம்மா வழியிலே வழி நடத்துவார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நல்லது நடக்கும் சொல்றீங்க, ஆனா தினந்தோறும் ஓபிஎஸ் கிட்ட இருக்க ஆதரவாளர்கள் ஒருத்தருத்தரும் அங்க போயிட்டு இருக்காங்க. இதுதான் நல்லது? இல்ல இல்ல, நான் இல்ல இல்ல, ஒரு தொண்டன் வந்து இங்கே தான் இருப்பாங்க. அதாவது 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு 2000 பேர் இப்போ அங்க சேர்றாங்க. இந்த 2000 பேர் முடிவா? 1500 பேர் முடிவா? காலையில் ஒருத்தர் அங்கே இங்கே, இது இது ஏடிஎம்கே கட்சி தானே, இதனுடைய தலைவர்கள் தானே, அதில் என்ன அங்கே போய் புதுசாக சந்திக்கிறது? புதுசாக ஒரு மிருகத்தை பார்த்தா அது செய்தி, இல்லை மேலே செவ்வாய் கிரகத்துக்கு போனால் செய்தி. இது போய் காலில் மாஃபோ பாண்டியராஜன் எதுக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியல. இது செய்தி அல்ல. அவங்க பார்த்தார் பார்த்தார், அங்கே போயிட்டார் போயிட்டார்னா போட்டு இத்தனை நாள் பார்க்கலையா லீடர் சார்? ஆளுமை உள்ள தலைவராக இருக்கிறதுனால காலில் வர தான் சொல்கிறாங்க. அவர் ஆளுமை உள்ள தலைவரா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆளுமை உள்ள தலைவர்னு அவர் அவரை சொல்லிக்கிட்டோம். தொடர்ந்து தோற்றது கட்சி, அதுக்கு ஆளுமையா இல்லையான்னு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ அண்ணன் மேலே இந்த 2 நாளைக்கு ஜெயக்குமாரை பற்றி வேண்டாம், இந்த பொதுக்குழுலாம் முடியட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே என்னை வந்து அவர் ரொம்ப அவசரப்பட்டு புரோக்கர்னு சொல்லியிருக்கார். நம்ம சாயங்காலமே வந்துச்சு இந்த செய்தி. நான் ஜெயக்குமாருக்கு சொல்லிக்கிறேன், இந்த புரோக்கர் தான் அம்மா சிறையில் இருந்தப்போ ஷூரிட்டி ஜாமீன் கொடுத்து வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த புரோக்கர். பெங்களூரில் சொத்தை குவிச்சு வச்சுருக்கானுங்க, எவனும் வந்து கொடுக்கல, புகழேந்தி தான் கொடுத்தார். நான் தான்டா புரோக்கர், உனக்கு தெரியுதா எந்த புரோக்கர்னு சொல்லி. சிந்து சாந்தி அப்படின்னு ரெண்டு லேடி தெருவோரமாக வா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களே, அவன் எந்த புரோக்கர்? யார் யாரோ பேசிக்கிறாங்களே, குழந்தைக்கு 4 வயசு ஆச்சுன்னு, அவன் எந்த புரோக்கர்? சிந்து சாந்தி மேலே எஃப்ஐஆரை போட்டு இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்காமல் பெண்டிங் நிற்கிது, அதை யார் போட சொன்னது? அவன் எந்த புரோக்கர்? ஆகவே என்னை பார்த்து ஜெயக்குமாருக்கு பேசுகிறதுக்கெல்லாம் எந்த தகுதியும் அருகதையும் இல்லை.
இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த புறா தலையும் தான் காரணம், நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம்.